நான் என் பேர் வந்து மோகனா. எனக்கு வயசு வந்து இன்னையோட 20 வயசு இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுதுங்க. எங்கள் கூட பிறந்தவங்க அக்கா ஒன்று, நான் ஒன்று, அப்பா அம்மா எல்லாம் வீட்டில் இருக்காங்க. அப்புறம் நான் வந்து இங்கே சூப்பர்வைசராக வேலைக்கு போயிட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு டெய்லராக இருந்தேன், இப்போ சூப்பர்வைசராக போயிட்டுருக்கேன். சூப்பர்வைசிங் போனதுனாலே எங்களை கம்பெனியில் ரொம்ப மதிக்கிறேன். சர்டிஃபிகேட் வந்து எங்களுக்கு வந்து சொன்னாங்க, நீங்கள் போய் இந்த மாதிரி கிளாஸ் அட்டன் பண்ணிங்கன்னா எல்லா செக்ஷனும் முடிஞ்சதுக்கப்புறம், அப்புறம் அங்கே வேலை நோட்டல் மீட்டிங் போனதுக்கப்புறம் ஃபஸ்ட் மார்க் மோகனாக வாங்கியிருக்காங்கன்னு எனக்கு ஐயோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த அளவுக்கு ஃபஸ்ட் மார்க்கெல்லாம் பார்த்து, அதுவும் இது வாங்கினேன்னு எங்கள் கம்பெனியில் சரியான மரியாதை. Because we see that in the industry there's very few, in fact nil, opportunity for women workers to grow. So under this project we are trying to upskill the garment workers so that they can move up the ladder in the industry. Men rule the men, the world, women rule the men. So the training is spread from 3 to 4 months. So a lot of games and activities are involved to keep them engaged in the activity, and not a lot of lecture and presentations. For the non-technical topics like law and harassment, human resource, again a lot of day-to-day examples. They realized, and some of them also got very emotional, that so far the only way to deal with worker for them was shouting and nagging them that you have to produce more and their target is not achieved. But in during the session they realized that this is not the correct behavior, and their behavior will have many consequences on the worker's life. ಬಿಟ್ಟು ನಾನು ಒಂದು ಒಳ್ಳೆ ಪೋಸ್ಟ್ಗೆ ಹೋಗಬೇಕು, ಆ ಹೋಪ್ ಇದೆ ನನಗೆ. ಆನಂತರ ನಾನು ಒಂದು ಒಳ್ಳೆ ಪೋಸ್ಟ್ಗೆ ಹೋಯ್ತಂದರೆ ನನ್ನ ಫ್ಯಾಮಿಲಿಲೆಲ್ಲ ಖುಷಿಯಾಗಿರುತ್ತೆ, ಮಾಡ್ತಾಯಿದ್ದಾರೆ, ಇದರಿಂದ ನಾವು ಮೇಲೆ ಹೋಯ್ತಂತಂದರೆ ಖುಷಿಯಾಗುತ್ತೆ. ಇನ್ನು ನಾವು ತಿಳ್ಕೊಂಡಿರೋದ ಬೇರೆಯವರಿಗೆಲ್ಲ ಹೇಳ್ಕೊಡ್ಬೋದು, ಅದರಿಂದ ಬೇರೆಯವ್ರಿಗೂ ಕೂಡ ಯೂಸ್ ಆಗುತ್ತೆ. என்னென்ன இது சொல்லுவாங்கன்னு கேட்பாங்க, ரொம்ப பயமாக இருந்துச்சுங்க. ஏதாவது எக்ஸாம்களாக வச்சுருவாங்களோ. போனதுக்கப்புறம் தான் சூப்பர்வைசிங் கிளாஸ்க்குனால நாங்கள் இன்ட்ரெஸ்ட் எடுத்து போக ஆரம்பிப்போம். போன ஃபஸ்ட் கிளாஸ்லேயே வந்து எனக்கு சம்பள சீட்டு அது சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு இத்தனை நாள் சம்பளம் வந்து அவங்க கொடுக்கறது தான் நம்ம சம்பளம். பிஎஃப் அளவு தெரியாதுங்க, இஎஸ்ஐ அளவு தெரியாது. 384 ரூபீஸ். ஸோ டோட்டல் சேலரி 5184 ரூபீஸ். முதல்ல வந்து கம்பெனியில் வந்து குழுக்கள் இந்த மாதிரியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத எங்களுக்கு தெரியாதுங்க. வந்து ஃபோட்டோ எடுப்பாங்க, குழுக்கள் வந்து இருக்கும், ஆனால் இவங்களெல்லாம் இருப்பாங்க, இவங்க இருப்பாங்க, இவங்க இருப்பாங்கனால தெரியாதுங்க. ஆனால் இப்போ வந்து ஒரு குழு வந்து எப்படி அமைக்கணும், பெண்களுக்கு வந்து என்னென்ன மாதிரி கொடுமைகள்லாம் வந்து கம்பெனியில் நடக்கும், அதுக்கெல்லாம் வந்து என்னென்ன பண்ணணும். So we have seen that, you know, workers are abused, you know, using very unprintable language, you know, very abusive language. Sometimes there is actually sexual advances made against them, demanding sexual favors. There is also cultural issues, you know. I mean, most of the women also come from rural areas, so for them to assert their rights, to know their rights, is not easy. These are kind of very deep rooted, and to remove that it might take time, but I would say that it's a very good beginning. You know, workers are more confident, you know, to say what happens within the factory. கம்பெனியில் வந்து ஒரு பிரச்சனை வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு ஆணுனால வந்து ஒரு போகுது,
பாலியல் சம்மந்தமாக இருக்கலாம், வார்த்தை ரீதியாக இருக்கலாம், அந்த மாதிரி போகும்போது வந்து பெண்களாக இருந்தாங்கன்னா போய் ஒரு ஆம்பளை சூப்பர்வைசராக இருந்தாங்கன்னா ஓப்பனாக போய் அவங்ககிட்ட சொல்ல முடியாது, என்னை வந்து அந்த பையன் இப்படி பண்ணுறான் இப்படி பண்ணுறான்னு அவங்களுக்கே அவனே ஒரு ஆம்பளை, அவங்க பசங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க, இல்லைன்னா நம்மளை கண்டுக்க மாட்டாங்கன்னு விட்டுட்டு போயிடலாம். ஆனால் அது வந்து பெண் சூப்பர்வைசர் அந்த இடத்துல இருந்தோம்னா பெண்கள் வந்து எல்லா பிரச்சனையும் அந்த பெண் சூப்பர்வைசருக்கு சொல்ல, அந்த மாதிரி அவர் பண்ணுறாரு, அதுக்காக பெண் சூப்பர்வைசர் இருக்கும். Actually, we made several attempts before, maybe 5 years ago. We promoted the idea that ladies should become supervisors. It worked for less than 3 months. Men were extremely reluctant to let the women take over. The ladies were, you know, also getting tired of not being respected, and were not that motivated, you know, to really fight for it. When you have nobody to help you, when you have a small house where you are several people, when you have a husband who is beating you, who is taking all your money, you are not looking really for responsibilities. What you are trying to do is just survive. So this is something which takes a very long time. சூப்பர்வைசர் பெண்களுக்கும் அனுப்புறாங்களே அப்படின்னு நினைச்சாங்க. பெண்கள் வந்து சூப்பர்வைசர் ஆகணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் பெண்கள் வந்து சூப்பர்வைசர் மட்டும் இல்லை, மேனேஜர் ஜிஎம் லெவலுக்கு போகலான்னு சொல்லி, ஓ அடுத்தது வந்து கருப்பசாமி சார் வந்து இதோடய நிறுத்திடக்கூடாது, பிஎம் சார் லெவலுக்கெல்லாம் ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னாருங்க. அதனால சரி, நம்ம இந்த சூப்பர்வைசிங்கோடு நிற்கக்கூடாது, இன்னும் பிஎம் லெவலுக்கெல்லாம் போகணும்னு நினச்சி.